இப்போ நம்ம வந்து எக்ஸோனோட கனெக்ஷன் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு யூசர் மேனுவலையும் கொடுத்துருப்பாங்க, இந்த பேக் போர்டுலையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு கிரவுண்டு, நெக்ஸ்ட்டு பட்டு கிரவுண்டு. பட்டு கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணுறாருந்தால் பட்டு கிரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலாரம் சென்சார் யூஸ் பண்ணுறாருந்தால் அந்த சென்சார்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ஓ, அதுக்கப்புறம் காம், என்சி. என்சி காம் பார்த்தீங்கன்னா லாக்கு, நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன் அது சொல்லுவாங்க. காம்னா காமன். அதுக்கப்புறம் அலாரம் வேணும்னா அலாரமாக யூஸ் பண்ணிக்கலாம். பெல்லு, பெல்லும் இதில் ஆட் பண்ணுறதா தான் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து கனெக்ஷன் டயக்ராம் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த போர்டில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே +12 வோல்ட்டு, நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து கிரவுண்டு, இது பவருக்கு. நெக்ஸ்ட்டு ரெண்டு இருக்கிறது வந்து பட்டு கிரவுண்டு, சுவிட்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்குது சென்சார், சென்சார் வேணுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேபிள், இந்த ரெண்டு கேபிள் பார்த்தீங்கன்னா என்சி காம். நம்ம அந்த பிளேட்டில் பார்த்த மாதிரி அதே ஆர்டரில் தான் வரும். இந்த இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா +12 வோல்ட் கிரவுண்டுன்னு இந்த ஆர்டரில் தான் வரும், அந்த போர்டில் இருக்கிற மாதிரி. இது என்சி காம், நம்ம லாக் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம் லாக்குக்காக, நார்மலி க்ளோஸ் லாக் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலாரம் பெல்லு. பெல்லு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லாக்கு, எக்ஸிட் சுவிட்ச் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா டிவைஸோட பவர் வந்து ரெண்டு கொடுத்துட்டேன், +12 வோல்ட்டு. இது நேராக இது வந்து அடாப்டருக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துருவேன், 12 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் அடாப்டர் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேபிள் பார்த்தீங்கன்னா பட்டு கிரவுண்டு. நான் பேக்கெண்டில் சுவிட்ச் வைக்க போகிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டேரெக்டாக இந்த கிரவுண்டு பொலாரிட்டி கிடையாது, நீங்கள் பட்டு கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா சுவிட்ச் ஆக்ட் ஆகும், ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் என்சி, எல்லோ வந்து என்சி, இது காம். என்சி வந்து பார்த்தீங்கன்னா லாக் ப்ளஸில் போயிடும், லாக் கனெக்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேலே லாக் கொடுத்துருக்கேன். இல்லை கனெக்ஷன் லாக் டயக்ராம் எப்படின்னா என்சி வந்து டேரெக்டாக லாக் ப்ளஸில் போகும், காம் வந்து அடாப்டர் ப்ளஸில் போகும், என்சி வந்து லாக் ப்ளஸில் போயிடும். டேரெக்டாக இங்கே கனெக்ட் கொடுத்துருக்கேன், நான் மேல வழியாக லாக்கில் கனெக்ட் பண்ணிவிடுவேன். என்சி லாக் ப்ளஸ்ஸு, காம் வந்து அடாப்டர் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாக் நெகட்டிவ், இந்த அடாப்டர் நெகட்டிவ் இருக்குல்ல, லாக்கோடைய நெகட்டிவ் அடாப்டர் நெகட்டிவ் ஷார்ட் பண்ணிட்டுருங்க, அவ்வளோதான் டயக்ராமு.